பிராய்லர் கோழிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அன்சேஃப் அண்ட் இன்ஜெக்ஷன் போட்டு தான் அதை வந்து நம்ம பிளேட்டுக்கு கொடுக்குறாங்க அண்ட் ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தியான ஒரு விஷயம். அந்த மாதிரி நிறைய மித் இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு பிராய்லர் கோழியோட முட்டையிலிருந்து அது எப்படி நம்ம பிளேட்டுக்கு கரியா வருது அப்படின்றத நம்ம கிளீனா ஒரு போல்ட்ரி ஃபார்ம் உள்ள போய் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த குஞ்சுகளை வந்து எப்படி ஆன் பெண் அப்படின்னு மேக்ஸிமம் வந்து 50-50% ஃபீமேலும் 50% மேலும் ஒரு 5% முன்ன பண்ண வரலாம். அது இந்த ஃபெதர் வச்சு மேல் ஃபீமேல் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ கரெக்டாக சப்போஸிங்லி இவங்க இருக்காங்க இவங்களோட இந்த ஃபெதர் பார்ட்டில் தான் நமக்கு. ஆமாங்க சார், ஃபெதர் பார்ட்டில் அந்த விங்கில் விங்கில் இருக்கிற ஃபெதர் பார்ட்டா சேம் ஒரே சைஸில் இருந்தால் ஃபீமேல், ஓகே சிறுசு பெருசாக இருந்தால் மேலும் சார். ஓகே, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் எங்களுக்கு அது அதிகமாக இங்கே செப்பரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இந்த கோழி குஞ்சுகளோட அடுத்த ப்ராசஸ் என்ன சார்? சார், இதுன்ற அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம குழந்தைகளுக்கு போடுற மாதிரி ஒரு தடுப்பூசி வந்து போடப்படும் ஃபஸ்ட்டு, ஏன்னா எந்த டிசீஸும் வராமல் இருக்கிறக்காக. ஓகே ஓகே, ஸோ பொதுவாக நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு வேக்சினேஷன் போடுவோம், அந்த மாதிரி இவங்களுக்கும் ஒன்று போடுவோம். ஆமாங்க.